அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கோ, எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கோ, அம்மாவை பற்றி பேசுவதற்கோ அருகதையே கிடையாது. சாதாரண ஒரு தொண்டன், அட்டை வைத்திருக்கிற தொண்டனுக்கு இருக்கிற உரிமை கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடையாது. அபாயகரமானது. வேதம் ஊதக்கூடாது. இதை சொல்றதுக்கு சில தகுதிகள் வேணும். அந்த தகுதி தராதரம் ஓபிஎஸ்க்கு இல்லை. சட்ட திட்டங்களை மாற்றலாமா மாற்றக்கூடாதா? மாற்றினால் எம்ஜிஆருடைய ஆன்மா மன்னிக்காது என்று சொல்லுகின்ற இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த ஓபிஎஸ், அன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகு பதவி ஆசையாளர் பதவி வெறி பிடித்து முதலமைச்சர் பதவி தனக்கு இல்லை என்பதற்காக எந்த இயக்கம் எந்த அம்மா அவர்களுக்கு பதவி கொடுத்தார்களோ, எந்த இரட்டை சின்னம் அவருக்கு பதவி கொடுத்ததோ, எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு பதவியை பேரு புகழ் சொத்து சுகம் முதலமைச்சர் பதவி அளித்ததோ, அந்த இயக்கத்தை முடக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்கி எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட இரட்டையை முடக்கிய ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த இயக்கத்தை பற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கோ, எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கோ, அம்மாவை பற்றி பேசுவதற்கோ அருகதையே கிடையாது. சாதாரண ஒரு தொண்டன், அட்டை வைத்திருக்கிற தொண்டனுக்கு இருக்கிற உரிமை கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடையாது. பராசக்தியினுடைய வசனத்தை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்ற திரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலே திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மகன் இரட்டையிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ரவீந்திரநாத் எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரிலே போய் சந்தித்து உங்களுடைய ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்ன உங்களுடைய மகன், உங்களுக்கும் உங்களுக்கு மகனுக்கும் இந்த அருகதையே கிடையாது பேசுவதற்கு. விதிகளை திருத்தக்கூடாது என்று சொல்கின்ற ஓபிஎஸ் அவர்களே, உங்களுடைய சொந்த லாபத்திற்காக சுய லாபத்திற்காக பதவியிற்காக 2017 எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்ட விதி, அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் என்ற விதியை எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடாது என்ற விதியையே மறந்த ஓ பண்ணி தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த புரட்சியை ரத்து செய்து கட்சியிலே இல்லாத ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தது யார்? இந்த ஓ பன்னீர்செல்வம். அவருக்கு பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை, தராதரமும் இல்லை. அவர் சொன்னது ஒன்று உண்மை, எம்ஜிஆருடைய ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும் பார்த்து கொண்டிருக்குது, மன்னிக்காது மன்னிக்காது. இந்த இயக்கத்தை முடக்கியவர்கள், இந்த இயக்கத்தை சின்னத்தை முடக்கியவர்கள். மீண்டும் இந்த கருணாநிதி இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதனுடைய காரணம் கருணாநிதியை உழைக்க வேண்டும், இந்த நாட்டை விட்டே அப்புறப்படுத்த வேண்டும், திமுக ஒரு மக்கள் விரோத இயக்கம் என்று சொல்லி அதை விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட ஒரே காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 50 ஆண்டு கால ஆட்சியிலே இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றிலே இன்றைக்கு ஒரு கரும்புள்ளி. இந்த ஓபிஎஸ் அவர்கள் அவர்களுக்கு இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கோ, சட்ட விதிகளை பற்றி பேசுவதற்கோ, ரெட்டைலை பற்றி பேசுவதற்கோ, எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கோ, அம்மாவை பற்றி பேசுவதற்கோ எந்த தகுதியும் தராதரமும் இல்லை.